சென்னை யானைக்கவுனியில் தொழிலதிபரிடம் 1.5 கோடி ரூபாய் கொள்ளையடித்த விவகாரத்தில் மேலும் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் சங்கர். சங்கர், தொழிலதிபருடைய விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் யாரேனும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? கைது செய்யப்பட்டதற்கான முகாந்திரம் குறித்து பதிவிடுங்க. வணக்கம். ஆந்திராவை சேர்ந்த நகை வியாபாரி சுப்பாராவ் மற்றும் அவரது மேலாளர் ரகுமான் நகை வாங்குவதற்காக 1.5 கோடி ரூபாய் பணத்துடன் கடந்த 2ஆம் தேதி யானக்கவுனி பகுதியில் ஆட்டோவில் வந்துள்ளனர். அப்போது அவர் இவர்களை வழிமறித்த கும்பல் லத்தி கைவிலங்குடன் இறங்கி போலீசார் என கூறி அவர்களிடம் இருந்து 1.5 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். நகை வியாபாரி இது குறித்து யானைக்கவுனி போலீசாரிடம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் 5 தனிப்படை அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் அவாலா மற்றும் குருவி கும்பலை மட்டுமே குறிவைத்து கொள்ளையடிக்கும் இம்ரான் மற்றும் அவரது கூட்டாளிகள் கொலையில் ஈடுபட்டிருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து சிசிடிவி காட்சிகள் மற்றும் கொள்ளையர்கள் பயன்படுத்திய செல்போன் எண் ஆதாரங்களை வைத்து தனிப்படை போலீசார் விரைந்தனர். குறிப்பாக தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உட்பட ஒரு 5 மாநிலத்திற்கு விரைந்து தனிப்படை தீவிரமாக தேடி வந்தனர். இதில் முக்கிய குற்றவாளி இம்ராஸ் என்பவரை கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் இந்த கொள்ளை கும்பல் சம்பவம் தொடர்பாக இம்ரான், இந்த்ராஸ், இம்தியாஸ் மும்தாஜ், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாதவன், அன்பரசன், ராஜேஷ், அசோக்குமார் ஆகிய பேரில் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக திருவத்தியூரை சேர்ந்த பாஷா மற்றும் பாஷாவின் மனைவி அலிஷா ஆகிய 2 நபர்களை தற்போது போலீசார் வந்து கைது செய்துள்ளனர். மேலும் பாஷாவின் மனைவி அலிஷா கை குழந்தையுடன் இருந்ததால் மெஜிஸ்ட்ரேட் பிணையில் விடுத்தார். மொத்தமாக கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து இதுவரை 80 லட்சம் ரூபாய் பணம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தலைமறைவாக உள்ள 3 குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வராங்க. தகவலுக்கு நன்றி சங்கர்.